பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்தும் பல்வேறு பரிணாமங்கள் நிகழ்ந்தும் சொற்குறையாது, சுவை குறையாது, புகழ் குறையாது, நண்பனாய், தோழனாய், காதலியாய், இன்னும் இன்னும் தன் இளமை குறையாது, தானே தோன்றி பிற மொழிகளுக்கு உயிர் சொற்கள் மட்டுமல்ல திருக்குறள் என்னும் அறிவை கொடையாய் இந்த அவியாச்சூரியன் தமிழுக்கு என்பதில் வணக்கம். இன்றெப்படி பொழுது கழிக்கலாம் என்னும் மத்தியில் போராட்டங்களின் நடுவில் விழிக்கும் தமிழர்களுக்கு என்றும் என் தலை வணங்கும். வந்துள்ள அத்தனை பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் பங்கு பெற்றுள்ள அத்தனை பங்கேற்பாளர்களுக்கும் என் இனிய தமிழ் மாலை வணக்கம். வையத்தலைமைக்குள் வாழ்ந்து மறைந்த மனிதர்களுள் சிலர் மறைந்தும் வாழ்வதுண்டு. நம் உள்ளத்தில் ஒவ்வொரு உயிரும் தன் தனித்தன்மை கொண்டு இவ்வுலகத்தில் இடம்பெறும் முயற்சி பிறப்பது முதல் நிகழும் விந்தை. காற்றுக்கு வீசத் தெரிவது போன்று, பறவைகளுக்கு பறக்கத் தெரிவது போன்று, மழைக்கு பெய்ய தெரிவது போன்று நம்முள் தலைமை குணம் இயல்பாயிருத்தல் வேண்டும். தலைவன் என்பவன் யார்? எவன் தன் வீட்டை கடந்து சமூகத்திற்கு பயன்படுகிறானோ அவன் வாழ கற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம். எவன் தன் வீட்டை கடந்து சமூகத்திற்கு பயன்படுகிறானோ அவன் வாழ கற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம். எவன் பிறந்துயிரை தனதனை ஏற்று அதை தீர்க்க முற்படுகிறானோ அவன் போராளி என்று அறியப்படுவான். தலைவன் என்பவன் எவன் இச்சமூகத்திற்காக தன்னை முற்றிலும் இழக்க துணிகிறானோ அவனை மட்டும்தான் இவ்வுலகம் தலைவர் என்று ஏற்கும். தலைவனின் குணம் யாது தெரியுமா? கொடுத்தல். கொடுப்பதென்றால் பணமா, பொருளா? தன் விலை மதிப்பில்லாத ஒவ்வொரு நிமிடத்தையும் ஈதல் வேண்டும். நாம் கேட்கும் முன்பு ஈதல் வேண்டும். தன்னால் முடிந்தவை எல்லாம் கொடுத்த பின் பிறகு என்ன கொடுப்பதென சிந்தித்து தன் மறுகணத்தையும் ஈதல் வேண்டும். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிருக்கு. தலைமை என்பது மண்ணை வெல்வதா, மனதை வெல்வதா? மண்ணை வென்றெண்ணி மண்ணில் கணம் கொண்டு மண்ணோடு மண்ணாய் புதைந்த மனிதர்களை உலக அறியும். மண்ணை வென்றெண்ணி மண்டையில் கணம் கொண்டு வாய்ந்த மனிதர்களை இவ்வுலகம் அறியும். விண்ணில் தோன்றும் கதிரவன் தன் ஆயிரம் கரங்கள் கொண்டு தினம் தினம் நம்மை அணைப்பது போன்று பிறநலம் காண தன் வாழ்வை தியாகம் செய்த தனி மனிதர்களின் கதைகள் வரலாறானதையும் இவ்வுலகம் அறியும். நீண்ட காலமாகவே இவ்வையத்தை தலைமையேற்கும் முயற்சி கூட அன்று, தலைமையேற்கும் பேராசை வெற்றிடம் ஒன்று இல்லாமலேயே மனிதனுக்குள் ஊற்றிய விதை. முதலில் தனி ஒரு மனிதன் வையத்தலைமையேற்க எண்ணினான். பிறகு இருபெரு நாடுகள் வையத்தலைமையேற்க யுத்தம் நடத்தின. இன்று உலகமயமாக்கம் என்னும் கோட்பாடு வையத்தலைமையேற்க எண்ணுகிறது. நம்மை அறியாமலே நாம் கலவப்படுகிறோம். களவாணித்தனம் சாமர்த்தியம் என்று பெயர் மாற்றப்பட்டு விட்டது. இன்றைய நாகரிக வளர்ச்சியில் சுயத்தை இழந்து வெறும் அடிமைகளாய் வாழ்கிறோம். தலைமை ஏற்க தலைவனாக மட்டும்தான் இருக்க வேண்டுமா? தலைமை என்பது நிலைமையன்றி தவிர பதவி அன்று. மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர். இவ்வுலகத்தை ஆள்வதும் அடிமைப்படுத்துவதும் தலைமை ஆகாது. அதிகாரத்தை செலுத்துவதல்ல தலைமை. அன்பாலும் அறிவாலும் ஒழுக்கத்தாலும் மக்களை நன்னெறிப்படுத்துவது தலைமை.
வள்ளுவன் என் நாட்டிற்கும் மன்னன் என்று எவ்வித செங்கோலையும் ஏந்தியதன்று. ஆனால் எல்லாவித பண்புகளுக்கும் அவன் வடித்ததே அளவுக்கோள். வள்ளுவன் எந்த நாட்டிற்கும் மன்னன் என்று எவ்வித செங்கோலையும் ஏந்தியதன்று. அவன் எல்லாவித பண்புகளுக்கும் அவன் வகுத்ததே அளவுக்கோள். எல்லாம் இருந்தபோது பெற்ற மதிப்பு, எல்லாம் இருந்தபோது பெற்ற மதிப்பு, எல்லாவற்றையும் இழந்த பின்னும் கிடைக்க பெற்றவன் அவன் மட்டும். அவன் மட்டும்தான் மக்கள் மனதை வென்றவனாவான். தலைவன் என்பவன் யாரையும் வெறுக்கலாகாது. தலைவன் என்பவன் யாரையும் வெறுக்கலாகாது. தன் சுய வெறுப்புகளை தாண்டி முதலில் தன்னை எவன் வெல்கிறானோ அவன் மட்டும்தான் வையை தலைமை ஏற்க முடியும். வையத் தலைமை கொள்வோம் அதிகாரத்தால் அல்ல, அன்பினால். நன்றி.